இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா போட்டு சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு பொரியலுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல், இதை கட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். இன்னைக்கு இட்லி, லஞ்ச் பாக்ஸுக்கு புளியோதரை, அதுக்கு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, ஒரு எக்கு, புதினா சட்னி. லஞ்ச் பாக்ஸுக்கு புளியோதரை, காலிஃப்ளவர் கூட கொஞ்சமாக பொட்டேட்டோ சிப்ஸ். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிப்ஸ் அண்டு ஆனியன் முறுக்கு. டின்னருக்கு வந்து செல் பாஸ்தா பண்ணியிருந்தேன். தண்ணிக்கு நல்லா கொதிச்சனும், அதில் 10 நிமிஷம் போட்டு கொதிக்க விடணும். கொஞ்சமாக உப்பும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டோன்னா ஒட்டாமல் வரும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். சில் தண்ணியில் நல்லா வடி அலசுனா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு இன்றைக்கி வந்து கொடமிளகா, கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த செல் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இந்த காயெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் செல் பாஸ்தாவை போட்டு வதக்கிட்டு இன்றைக்கி நான் மேகி மசாலா ஆட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு செல் பாஸ்தா. தேங்க்யூ.